Hi viewers, welcome back to our channel Great Weekend Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா HSR லேஅவுட்ல இருக்க சென்ட்ரல் ஜெயில் ரெஸ்டாரண்ட்க்கு தான் போக போறோம். இப்போ நம்ம கேஆர்புரம்ல இருந்து சில்க் போர்டு போற ஹைவேஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். இந்த ரூட்ல ஃபுல்லா மெட்ரோ வர்க் நடந்துட்டு இருக்கு. லெஃப்ட் சைடுல தெரியுது பாருங்க, அந்த கேம்பஸ்ல தான் என்னோட ஆபீஸ் இருக்கு. இது வந்து ஃபுல் ஒரு ஹோல் கேம்பஸ். இதுல வந்து ஒரு பார்ட்டா என்னோட கம்பெனி இங்க இருக்கு. இங்க தான் நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே தான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து இப்போ நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் ஆன பில்டிங். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே கேம்பஸ்க்கு ஆப்போசிட்லேயே இப்போ ஒரு கூகுளோட கம்பெனி வந்து ஓப்பன் ஆக போகுது. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனெல்லாம் முடிஞ்சிச்சு, இன்னும் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகலை. ஸோ நைட் டைமில் வந்து அதோடய லைட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் என்னோடய கேம்பஸோட என்ட்ரன்ஸ். இங்கே தெரியுது பாருங்கள், இந்த பில்டிங், இந்த ரைட் சைடில் தெரிகிற பில்டிங்கில் தான் என்னோடய ஃப்ளோர் இருக்குது. அங்கே தான் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதோட கேம்பஸ் வந்து உள்ளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா க்ரீனிஷாக ரொம்ப பெரிய கேம்பஸ் தான். இங்கே தெரியுது பாருங்கள், இந்த மார்க் பண்ணியிருக்கேன்ல, இங்கே தான் வந்து என்னோடய ஃப்ளோர் இருக்குது. இங்கே தான் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். என்னோடது வந்து ரொம்ப பெரிய கேம்பஸ். இங்கே வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஹைஃபையாக நல்லா ஃபாரினில் இருக்கிற ஆர்கிடெக்சர் மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள் கேம்பஸ் உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு 20 minutes ட்ராவல் பண்ணி இப்போ ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். வாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்க்கலாம். இதுதான் பெங்களூரில் இருக்க சென்ட்ரல் ஜெயில் தீம்டு ரெஸ்டாரண்ட். இது எங்கே இருக்குன்னா HSR லேஅவுட்டில் தான் அமைஞ்சிருக்கு. என்னோடய பர்த்டே ட்ரீட்டுக்காக தான் இங்கே பாபா வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு ஜெயில் தீம்டு ரெஸ்டாரண்ட். டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் 3rd floorல இருக்குது. வாங்க போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ லிஃப்ட் ஏறி 3rd floor வந்துட்டோம். பாருங்கள், ஃப்ரண்ட்லேயே அந்த ஜெயில் தீமில் செட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பார்க்குறக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு போலீஸ் நிற்கிற மாதிரியே முன்னாடி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஆதித்யன்னு ரொம்ப விரும்பி பார்த்தான். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போகும்போதே போலீஸ்காரங்க தான் உள்ளே வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ரெண்டு பேர் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே எல்லாமே ஃபுல்லாக செப்பரேட் செப்பரேட் லாக்கப்பாக இருந்துச்சு. நாங்களும் உள்ளே போனதும் செப்பரேட் லாக்கப்பில் வச்சுட்டு லாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் இப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏதோ சும்மா இப்படியே இருக்கும்னு நினச்சோம். ஆனால் வந்து அங்கே இருக்க தரையிலேருந்து அங்கே இருக்கிறவங்கலேருந்து அந்த லாக்கப் உள்ள வரைக்கும் எல்லாமே சேம் அந்த ஜெயிலில் எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துச்சு. இது பாருங்கள், நாங்கள் உள்ளே வந்ததே எங்கள் உள்ளே விட்டுட்டு லாக் பண்ணிட்டாங்க. மெனு கடையில் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் ஆர்டர்லாம் எடுத்தாங்க. அதே மாதிரி சர்வ் பண்ணுறதும் கைதிகள் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் சர்வ் பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியாக இருந்துச்சு. இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பிளேஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எங்கே வேணாலும் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். பார்க்கவே ரொம்ப பிக்சர் எல்லாமே தத்ரூபமாக வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒரு ஜெயிலுக்குள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. இப்போ இது பார்க்குறது ஒரு லாக்கப். இந்த லாக்கப்புக்குள்ளே ஒரு டால் மாதிரி வச்சுருக்காங்க, கைதி இருக்க மாதிரி. நம்மளும் உள்ளே போயிட்டு நின்று நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஜெயிலில் கைதிக எப்படி இந்த செவுத்துலலாம் வரைஞ்சி எழுதியெல்லாம் வைப்பாங்களோ அதே மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதில் இருக்க தர கூட ஜெயிலில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ நாங்களும் உள்ளே போய் பாருங்கள், ஜெயில் கைதிக மாதிரி உள்ளே நின்றுட்டு இருக்கோம். அங்கே கேப்பெல்லாம் இருந்துச்சு. ஸோ கேப்பெல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சு. இந்த பிளேட்டே பார்க்குறக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஜெயிலில் எப்படி கைதிகளுக்கு கொடுப்பாங்களோ அப்படியே இருந்துச்சு. அலுமினிய தட்டு, அலுமினிய பாத்திரத்தில் தான் ஃபுட் எல்லாமே சர்வ் பண்ணாங்க. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. போலீஸ் ட்ரெஸ் போட்டவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கும்போதே ரொம்பவே பயமாக இருந்துச்சு, போலீஸே போகிற மாதிரி. நாங்கள் சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ ஃபுட்டோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, கம்மி இல்லை, மீடியமாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு டைம் போய் ட்ரை பண்ணலாம். நம்ம டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் போய் ட்ரை பண்ணலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் லாக்கப் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்ப ஹாப்பி எங்களுக்கும். ஜெயிலுக்குள்ளே வாஷ்ரூம் பாருங்கள், அது கூட இந்த ஜெயிலில் உள்ள எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் முன்னாடியே கால் பண்ணி டேபிள் வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த ஒரு டைமாக விசிட் பண்ணுங்கள். அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ நாங்களும் அவங்க கூட நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆதித்யனும் அங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாம் எல்லாமே என்ன, ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க எல்லாமே கேட்டுட்ருந்தேன். நான் வந்து எல்லாமே சொல்லிகிட்ருந்தேன். சொல்லிவிட்டு இப்போ அவங்க கூட போய் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லி எடுத்துட்டோம். அந்த கைதி ட்ரெஸ் போட்டவங்கள கொஞ்சம் பிஸியாக சர்வ்லாம் பண்ணிட்டு இருந்தனால அவங்க கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியல. ஸோ இவங்க கூட எடுத்துகிட்டு இப்போ வந்து கிளம்பிட்டோம். நீங்களும் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டோட அட்ரஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.